குருவே சரணம், வணக்கம் ஐயா. கடந்த 6 மாத காலமாக வந்து நான் அந்த சஞ்சீவி இந்த மருந்து சாப்பிட்டு வரேன். அது வந்து நல்ல உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. நல்ல எனக்கு ஏற்கனவே உடல் கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப சோர்வாக இருந்தது. இப்போ நல்லா ஒரு ஆக்டிவாக எல்லா இடமும் போக முடியுது. அதோடு இப்போ சமீபமாக ஒரு 3 மாத காலமாக அந்த வைர தேகி சாப்பிட ஆரம்பித்த பிறகு உடல் வந்து நல்ல பொலிவோடையும் இருக்குது, நல்ல உடல் ஆக்டிவாக இருக்குது, அந்த சோர்வெல்லாம் அதிகமாக இல்லையா. அதனால் தொடர்ந்து இந்த மருந்தை எனக்கு அனுப்பணும்னு சொல்கிறேன். இதை வந்து பல மக்களுக்கு பயன்படுற மாதிரி இதை செய்யணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு குருமாருடைய வேலை, ஒரு சிஷியர்களுடைய அந்த அமைப்பை, அந்த ஒரு யோகாவை கடைபிடிக்கிறப்ப அந்த உடல் தேக பலம் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை நம்ம வந்து அந்த பயிற்சியும் செய்ய முடியும், உடலும் காயசித்தி அடைய முடியும். வள்ளல் பெருமானும் இந்த மாதிரி வந்து நிறைய மருந்துகள் சொல்லி காயசித்தி மூலிகை சொல்லி தான் வந்து பல பேருடைய நோயை குணமாக்கினார். அந்த அளவில் வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக கொடுக்கப்படுற இந்த 2 மருந்துகளும் வந்து அற்புதமாக வேலை செய்து இது எல்லாருக்கும் பயனளிக்க வேணும்னு குருவர்லையும் திருவர்லையும் வேண்டிக்கிறியா. வணக்கம், குருவே சரணம். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க சஞ்சீவினி? அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, கேட்டிங்கன்னா தெரியும் அது எவ்வளோ தூரம் வேலை செய்யுது. எனர்ஜெட்டிக்காக இருக்கா இல்லையா, பல வேலை பண்ணுது. கம்பல்சரி சாப்பிடுங்க. ஒரு 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சஞ்சீவினியே தேவையில்ல உங்களுக்கு. உடம்பு காயகல்பமாகவே மாறிவிடும். டெய்லியும் எடுத்துக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சஞ்சீவினி காலையில் சாப்பிடுங்க. வைரதேவி, வைரதேகி. ஏன் அதுக்கு பேர் வைரதேகின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, வைரம் போன்ற தேகத்திற்கு வைரதேகி, லைஃப் லைக் லாட்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். இது நம்மளுடைய மெத்தடில் உடனே மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சார்னு நினச்சிக்க போகிறீங்க. வள்ளல் பெருமானில் அருளினால் அருளப்பட்டது, இதற்கு பேரே அமிர்தம். சஞ்சீவினி என்பது உங்கள் உயிரணுக்களை அதிகப்படுத்தும், ஏகப்பட்ட உடல் பிரச்சனைகளை சரி பண்ணுது. பெண்களுக்கு பிசிஓடின்ற ஒரு ப்ராப்ளமே சரியாயிருச்சு நம்ம சஞ்சீவினி சாப்பிட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய மிராக்கள் இது. எப்படி பண்ணுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இறைவனோட அருள் தான். நீங்கள் இதுக்கு பண்ணக்கூடிய டொனேஷன் ஒவ்வொன்றும் 1 ரூபா வேஸ்ட்டாக தான் அன்னதானத்துக்கு போயிட்டு இருக்கு. சஞ்சீவினிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய டொனேஷன், சஞ்சீவினிக்கு பணம் நம்ம வாங்குறது இல்லை, சஞ்சீவினிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய டொனேஷன் அப்படியே தான தர்ம காரியங்களுக்கு செல்கிறது. தான தர்ம காரியங்களுக்கு அந்த பணம் செல்லும் போது மருந்து வேலை செய்யலைனாலும் அந்த தான தர்ம வேலை செய்ய தான் மிகப்பெரிய ரகசியம். அதுக்காக மருந்தில் வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மூலிகையும் வேலை செய்யும், பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மூலிகையும் வேலை செய்யணும், பிளஸ்ஸிங்ஸை வேலை செய்யணும். சஞ்சீவினி கம்பல்சரி சாப்பிடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி குவாலிட்டியான அரிசி இல்லை, ஃபுட்டு எதுவுமே இன்னைக்கு குவாலிட்டியானது இல்லை. இருந்தாலும் ஏதோ வயிற்று நிறைகிறக்காக சாப்பிட்டுருக்கோம். முன்னாடி இருந்த சத்து இப்போ கிடையாது. சத்து கம்மியாயிடுச்சுன்னா விந்து சக்தியும் ஸ்ரோனித சக்தியும் கம்மியாயிடும். அதுக்கு பேர் தான் உயிராற்றல் அல்லது உயிரணுக்கள். உயிரணுக்கள் தேவை. உயிராற்றல் இல்லாமல் உங்களது உடல் குணம் ஆகாது. புரியுதா புரியலையா நான் சொல்றது? உயிரணுக்களை அதிகப்படுத்த வேண்டும். உயிரணுக்கள் அதிகமாச்சுனாதான் உடல் தெளிவு ஏற்படும். உடல் தெளிவு ஏற்பட்டுச்சுனா தான் ஒரு ஜெய்ஜாண்டியா, ஒரு ஸ்பீடா, ஒரு உத்வேகத்தோட ஒரு வேலையை பார்க்க முடியும். நீங்களே சோப்பிலாங்க மாதிரி இப்படியே சோகமாவே இருக்கீங்கன்னா எப்படி ஒரு வேலையை பார்க்க முடியும் உங்களால? பல விஷயத்தை சரிப்படுத்தும் உயிரணுக்கள் சார்ந்து. எது சஞ்சீவினி? வைரதேகி என்பது உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரெமிடி. இதை நான் ஓப்பனாலாம் இப்போதைக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக சஞ்சீவினியும் வைரதையும் சாப்பிட்டுட்டு வரத்தான் வேண்டும். அது யோகத்தில் இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீ எடுத்துக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு வைரதையும் சரி சஞ்சீவினியும் சரி இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ பதத்தோட இலைக்கு வலிக்காத டைம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? லீஃப்க்கு வலிக்காத டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் போய் அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் பிடுங்கணும் அந்த மூலிகையை தெரியுமா? இல்லைன்னா அது சாபம் கொடுத்துரும் உங்களுக்கு. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்து யார் பிடுங்குறது? நம்ம பிடுங்கி அதை செஞ்சு பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அதனால உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்கள் மற்றவங்களுக்கு வைரதேகி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். மாற்றுக்கிறதே இல்லை வைரதேகியோ சஞ்சீவினியோ. ஆனால் யாராவது மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சும்மாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. நல்லா இருக்கட்டும்.